ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கதை கதைப்போம் தோழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு த்ரில்லிங்கான க்ரைம் நாவல். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ரஃபீஸ் முகமது அவர்களின் குற்றப்பிரிவு 300 பார்ட் 2 விசாரணை. இந்த ஸ்டோரியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், விருப்பம் இருக்கிறவங்க போய் படிக்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சந்தோஷின் கொலைக்கு காரணம் யார், என்ன காரணத்துக்காக கொலை செய்யப்பட்டான், அந்த இடைப்பட்ட காலத்தில் அவனின் வாழ்க்கை எப்படி இருந்தது, பின்னணி என்ன என்பதை பல திருப்புமுனையோடு சொல்லும் கதைதான் இந்த குற்றப்பிரிவு 300 பார்ட் 2. நேரம் காலை 10:32. சார், சார், சொல்லுங்க பெருமாள். சார், ரோட்டோரமாக ஒரு டெட்பாடி இருக்கிறதா ஃபோன் வந்திருக்கு. டெட்பாடியா? ஆமாம் சார். சீக்கிரமாக வண்டி எடுங்க என்று அந்த இடம் நோக்கி சென்றார் ஏசிபி லோகேஷ். சில நிமிடங்களில் அந்த இடத்தை வந்தடைந்தன. அங்கே அந்த டெட்பாடியை சுற்றி பலர் நின்று கொண்டிருந்தார்கள். அருகே சென்றனர். சாக்கப்பை ஒன்றில் உள்ளே வைத்து கட்டி வீசப்பட்டிருந்தது அந்த உடல். சாக்கை அவிழ்த்து பார்த்தார்கள். ஒரு ஆணின் சடலம். அருகில் உள்ளவர்களிடம் இவர் யார் என்று விசாரித்தார்கள். முகத்தில் ரத்தம் படிந்திருந்ததால் யாருக்கும் சரியாக அடையாளம் தெரியவில்லை. உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் செய்தார் லோகேஷ். திடீரென கூட்டத்தில் இருந்து ஒரு பெண் சந்தோஷ் என்று ஓடி வந்து அந்த டெட்பாடியை கட்டி பிடித்தவாறு அழுது கொண்டிருந்தார். அம்மா, யார் நீங்க? இவர் தெரியுமா? சார், இது என்னோட பையன் சார். பையனா? இவர் இறந்தது எப்படி தெரியும்? மளிகை சாமான் வாங்கலாம்னு இந்த பக்கம் வந்தேன் சார். கூட்டம் நிற்கிறத பார்த்து தான் என்ன கூட்டமாக இருக்குன்னு பார்க்க வந்தேன். ஆனால் என்னோடய பையன் இப்படி இறந்து போயிருக்கான். அநியாயமாக இப்படி என்னோடய பையனை கொலை பண்ணிட்டாங்களே. ஆம்புலன்ஸும் வந்தது. டெட்பாடி அதில் ஏற்றினார்கள். அம்மா, நீங்களும் வாங்க என்று ஜீப்பில் ஏற்றிக்கொண்டு சென்றார்கள். சென்று கொண்டிருக்கும் போது, அம்மா, பையனுக்கு யாராவது எதிரிங்க விரோதிங்க இருக்காங்களா? சார், கண்டிப்பாக அவங்க தான் கொலை பண்ணியிருக்காங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. யார் அது? நேரம் மாலை 4 மணி. அம்மா, 4:30 சவரி ஒன்று இருக்குது, நைட்டுக்கு தான் வருவேன். சரிப்பா, பார்த்து கவனமாக போயிட்டு வா. சரிம்மா, போயிட்டு வரேன் என்று கிளம்பினான் சந்தோஷ். சந்தோஷ் தனது காரில் டாக்ஸி ஓட்டி கொண்டிருந்தான். அவனுக்கு அப்பா இல்லை, எல்லாமே அம்மாதான். சவாரிக்கு அழைத்தவரின் வீட்டின் முன்னால் இருந்து ஃபோன் செய்தான். ஹலோ சார், 4:30 சவாரிக்கு வர சொன்னீங்க, வீட்டு வாசலில் தான் நிற்கிறேன். ஓ, அப்படியா? 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், வரும். ஓகே சார் என்று ஃபோனை வைத்தான். சில நிமிடங்களில் அவரும் அவர் மனைவி ஒரு பிள்ளையும் வந்து காரில் ஏறினார்கள். சார், கிளம்பலாமா? ம், ஓகே. அவர்களோடு பேசிக்கொண்டே சில மணி தியாலங்களில் அவர்கள் செல்ல வேண்டிய இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தான். சரிப்பா, நாங்கள் கிளம்புறோம் என்று பணத்தை கொடுத்துவிட்டு சென்றனர். சந்தோஷ் தனது ஊர் நோக்கி சென்று கொண்டிருந்தான். போகும் வழியில் ஒருவன் காரை நிறுத்தினான். வணக்கம் சார், சொல்லுங்கள். ரொம்ப நேரமாக நிற்கிறேன், பஸ் எதுவும் வரல, நீங்கள் எங்கே போகிறீங்க? சந்தோஷ் தனது ஊருக்கு செல்வதை சொன்னான். நானும் அந்த ஊர்தான் என்று இருவரும் பேசிக்கொண்டே நண்பர்கள் ஆனார்கள். சில மணி தியாலங்களில் வீட்டை வந்தடைந்தான். சந்தோஷ், உள்ளே வாங்க, காஃபி குடிச்சிட்டு போகலாம். ஐயோ, எதுக்கு ஆனந்த் வீண் சிரமம், நான் கிளம்புறேன். வாங்க சந்தோஷ், அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல, வாங்க எனவும் சந்தோஷ் உள்ளே சென்றான். பெருமாள், பாடியை போஸ்ட்மார்ட்டுக்கு அனுப்புங்க என்று ஜீப்பிலிருந்து இறக்கினான் லோகேஷ். அம்மா, அழாதீங்க, உள்ளே வாங்க என்று சந்தோஷின் அம்மாவை அழைத்து சென்றார். அம்மா, வாங்க உட்காருங்க. அப்படி என்ன ஆச்சு? அவங்கன்னு எப்படி நீங்கள் கன்ஃபார்மாக சொல்கிறீங்க? சார், கண்டிப்பாக அவங்க தான் சார், அதுக்கு காரணம் இருக்குது. சந்தோஷ் வழக்கம் போல் சவாரிக்கு செல்ல ரெடியாகி கொண்டிருந்தான். அம்மா, கோபி வருவான், நான் வாங்கின இடத்தோட பத்திரத்தை தருவான், வாங்கி வச்சுக்கோங்க. எப்பா? அந்த இடத்த வாங்கினியே, வசதியாக இருக்குமா? அம்மா, சூப்பர் இடம்மா, அது எல்லாமே பார்த்துட்டு தான் வாங்கினேன். பணம் மொத்தமாக கேட்டாங்க, பேங்க்கில் உள்ள பணமே சரியாக வந்துட்டுது, கொடுத்துட்டேன். ஓ, அப்படியா? சரிப்பா, கவனமாக போயிட்டு வா என்று வேலைக்கு அனுப்பி வைத்தாள். டாக்ஸி ஸ்டேஷன் நோக்கி சென்று கொண்டிருந்தான். அன்று வானத்தை கருப்பு மேகம் சூழ்ந்திருந்தது. ஆஹா, இன்னைக்கு மழை வரும் போல இருக்கே, செமையாக குளிர் காத்தும் அடிக்குது, ஒரு டீ குடித்த செமையாக இருக்கும் என்று வீதி ஓரத்தில் உள்ள மரத்தின் கீழ் இருக்கும் கடையின் அருகே காரை நிறுத்திவிட்டு கீழே இறங்கினான். அண்ணே, ஒரு டீ போடுண. என்ன சந்தோஷ், 2 நாளாக இந்த பக்கம் வரல? 2 நாள் வெளியூர் சவாரின்னு, அதான் வர முடியல, வீட்டுக்கு வரவே நைட் ஆகிடுது. ஓ, அப்படியா? இந்த அட்டி. வீதியை பார்த்தவாறு டீ குடித்து கொண்டிருந்தான். காற்றும் செம குளிராக வீச சில மழைத்துளிகளும் நிலத்தில் விழ ஆரம்பித்தன. தூரத்தில் ஒருத்தி நடந்து வந்து கொண்டிருந்தாள். அங்கே சும்மா பார்த்து கொண்டிருந்த சந்தோஷ் அந்த பெண் அருகில் வர அவன் மனதில் ஏதோ பூக்களோடு குளிர்ந்த காற்றில் மழை பெய்வது போல் தோன்றியது. தென்றல் காற்றும் குளிர்ந்த மழைத்துளியும் மேனியை தீண்ட அவள் நடந்து வருகின்ற கால் கொலுசொலி மாத்திரம் காதுகளில் ஒலிக்கின்றது. கரு மேகங்களாக அவள் கூந்தல் அசைந்து அழைக்கின்றது மயில் கூட்டத்தை. கருவெளியில் கண்டேன் பகல் நிலவை,
கோவை பழ உதட்டில் என்ன மாயம் செய்தாலோ என்னை அசைத்து பார்க்கின்றது. மழையும் பெய்ய ஆரம்பித்தது. அவளும் குடையை பிடித்து நடக்க சந்தோஷ் காருக்குள் உட்கார்ந்து கதவு கண்ணாடியை கீழிறக்கி அவளை பார்த்து கொண்டிருந்தான். அவள் அருகிலுள்ள காய்கறி கடைகளில் காய்கறி வாங்கி கொண்டிருந்தாள். அவள் பேசும் அழகை உள்ளே உட்கார்ந்து ரசித்து கொண்டிருந்தான். சந்தோஷ், என்னடாச்சு உனக்கு? இப்படி ஒரு மாற்றம் வந்ததில்லையே. எத்தனையோ பேரை பார்த்துருக்க, சவாரி போகும்போது கூட பேசியிருக்க. இந்த பொண்ணை பார்த்ததும் மனசில் ஏதோ வித்தியாசமாக இருக்கே, என்ன ஆச்சு? மழையில் நனையவும் ஆசையாக இருக்கு என்று கீழே இறங்கி மழையில் நனைந்து அவளை ரசித்து கொண்டிருந்தான். இரவானது. போர்வையை போர்த்தி கொண்டு தும்பலும் இருமலுமாக கதிரையில் உட்கார்ந்திருந்தான் சந்தோஷ். ஏண்டா, கார் இருக்குல்ல, எதுக்கு நீ மழையில் நனைஞ்ச? அறிவில்லையா உனக்கு? இப்போ அவசரப்படுறது யாரு? வேலைக்கு போகிற இடத்துல கவனமாக இருக்கணும். எதுக்கு இப்போ நீ மழையில் நனைஞ்ச? மனதுக்குள், இப்போ அம்மா விடமாட்டாங்க போலையே. என்னடா சொல்லு, ஏன் அமைதியாக இருக்க? அம்மா, காரை நிறுத்திட்டு அந்த பக்கம் இருக்கிற கடையில் டீ குடிச்சிட்டு இருந்தல்ல, மழை வேகமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அங்கிருந்து ஓடி வந்தேன், வரும்போதே நனைஞ்சிட்டம்மா. காரை கடைக்கு பக்கத்தில் நிறுத்திட்டு போனா என்ன? சரிம்மா, விடுங்க. இப்போ என்னாச்சு? என்ன ஆச்சா? இந்தா இதை குடி. என்னம்மா இது? இருமலுக்கு நல்லது, குடி. அம்மா, வாசமே சரியில்லை, கசக்குது வேற. மழையில் நடையும்போது மட்டும் இனிக்குதா? நோய் தேறிட்டு வந்து இதெல்லாம் குடிச்சா கசக்கும். என்னடா அம்மா, நான் குடிக்கிறேன், திட்டாத என்று வாங்கி குடித்தான். அம்மா, ஆதாரம் எதுவும் இல்லாமல் நாங்கள் எப்படி உங்கள் மேலே சந்தேகப்படுறது? சார், என்னோடய பையனுக்கு தோட்டம் பங்களான்னு கஷ்டப்பட்டு சொத்து சேர்த்து வச்சுருக்கான் சார். அதுக்கு ஆசைப்பட்டு தான் சார் அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க. சரிம்மா, அப்படின்னு இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. வேணும்னா அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கணும். அதுவும் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம்தான் அடுத்து என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணலாம். சார், அதையெல்லாம் எனக்கு தெரியாது சார். உங்கள் சட்டம் அவங்க அரெஸ்ட் பண்ணி தண்டனை வாங்கி கொடுங்க, இல்லைனா சுட்டு கொள்ளுங்க என்று அழ ஆரம்பித்தார் சந்தோஷம்மா. சரிம்மா, அப்படி இருந்தாலும் விசாரிக்காமல் முடிவு பண்ண முடியாது. உங்களுக்கு அண்ணன் தம்பி யாராவது இருக்காங்களா? அண்ணன் ஒருத்தர் இருக்காரு சார். அவர் கூட நீங்கள் பேசுகிறீங்களா? இல்லை சார், சொத்து பிரச்சனை, அதனால் பேசுறதில்லை. ஸோ அவரும் இப்படி பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குல்ல? அண்ணன் அப்படி செய்ய மாட்டார் சார். இந்த பாருங்கம்மா, உங்கள் ஒருத்தரோட வாக்குமூலத்தை வச்சு எதுவும் பண்ண முடியாது. ஏற்கனவே உங்களுக்கும் அண்ணனுக்கும் பிரச்சனை இருக்குது, அதுக்காக இப்படி பண்ணியிருந்தா என்ன பண்ணுறது என்றவுடன் அம்மா யோசிக்க ஆரம்பித்தார். எங்கள் அப்பா சொத்து என்னோட பேருக்கும் எனக்கு அப்புறம் என்னோட பையனுக்கும் எழுதி வச்சிட்டாரு எங்கள் அப்பா. என்னோட அண்ணன் ரொம்ப கோபமாக இருந்தான். அப்போ இருந்து அப்பா கூடவும் பேசுகிறதில்ல, என் கூடவும் பேசுகிறதில்ல. உங்கள் அப்பா எதுக்கு அண்ணனுக்கு சொத்து பேச்சு கொடுக்கல சார்? அண்ணன் பொறுப்பில்லை, ஊருக்குள்ளே தேவையில்லாத பிஸ்னஸ் போதை அப்படின்னு இருந்ததால் அப்படி பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ஊரை விட்டு போயிட்டாரு. பக்கத்து ஊரில் தான் இருக்கார். இந்த ஊருக்கு வந்தாலும் எங்கள் வீட்டுக்கு வரமாட்டார். ஸோ ஒருவேளை உங்கள் அண்ணன் மேலேயும் சந்தேகப்பட வேண்டியிருக்கு. அண்ணன் பேர் என்ன? சதாசிவம் சார். சந்தோஷ் காரில் சென்று கொண்டிருக்க ஃபோன் வந்தது. சொல்லுமாச்சி. சந்தோஷ், எனக்கு ஒரு சவாரி வந்திருக்கு. இப்போ நான் வேற ஒரு சவாரி போயிட்டுருக்கேன், அட்ரஸ் அனுப்புகிறேன், நீ போ. ஓகேயா? ஓகேடா, அனுப்பு என்றவுடன் சில நொடியில் அனுப்பியவுடன் அந்த முகவரி நோக்கி சென்றான் சந்தோஷ். அதே சமயம் அம்மா ஃபோன் செய்தார். சொல்லுங்கம்மா. வரும்போது சாத்துக்குடி பழம் கொஞ்சம் வாங்கிட்டு வா. சரிம்மா என்று ஃபோனை வைத்துவிட்டு சில நிமிடங்களில் அந்த அட்ரஸுக்கு சென்று ஹான் அடித்தான். அத்தியாயம் 2. அப்போது ஒருவர் வெளியே வந்தார். தம்பி, நீங்கள்? சார், டாக்ஸி புக் பண்ணியிருந்தீங்க. ஆனால் நீங்கள் புக் பண்ண டாக்ஸி வேறு ஒரு சவாரி ஒன்றுக்கு போயிடுச்சு. அவன்தான் ஃபோன் பண்ணான் இந்த சவாரி எனக்கு போக சொல்லி. அப்படியா? ஓகே தம்பி, 15 நிமிஷம் இருங்க, ரெடியாகிட்டு இருக்கோம், வந்துடுறோம். சரி சார் என்றவுடன் அவர் உள்ளே சென்றார். சில நிமிடங்களில் வெளியே வந்தனர். இவனுக்கு ஒரே அதிர்ச்சி. 2 நாளைக்கு முன் அந்த வீதியில் பார்த்த பொண்ணும் வந்தாள். மூவரும் காருக்குள் உட்கார்ந்தன. சந்தோஷ் காரை ஸ்டார்ட் செய்தான். வண்டி நகர ஆரம்பித்தது. தம்பி, உங்கள் பேர் என்ன? சந்தோஷ் சார். எத்தனை வருஷமாக டாக்ஸி ஓட்டுறீங்க? 6 வருஷமாக ஓட்டுறேன் சார். அப்படியா? நாங்கள் இந்த ஊர் தான். பொண்ணோட ஃப்ரெண்டு ஒருத்திக்கு கல்யாணம், அதான் அங்கே போகிறோம் என்றுடன் மேலே உள்ள கண்ணாடியை லேசாக சரி செய்து அவளின் முகம் தெரியும்படி வைத்து கொண்டான். சந்தோஷ் அவரோடு பேசிக்கொண்டே காரை ஓட்டி கொண்டிருந்தான். ஸோ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது சதாசிவம் இதை பண்ணியிருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சொத்து விவகாரம்னு சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் சந்தோஷ்கிட்டையும் சொத்து இருக்குது, அதனால் அவர் சந்தேகப்பட வேண்டியதாக இருக்குது. வேறு யாராவது சந்தோஷுக்கு இல்லைன்னா உங்கள் குடும்பத்தோட பகையாக இருக்காங்களா? அந்த அளவுக்கு யாரும் இல்லை சார். நீங்கள் சொல்கிறத பார்த்தா எங்கள் அண்ணன் மேலேயும் சந்தேகமாக தான் இருக்குது. ஆமாம்,
அவரை கூப்பிட்டு விசாரிக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களையும் கூப்பிட்டு விசாரிக்கலாம். தம்பி, நாங்கள் இன்னைக்கு இரவே கிளம்பிடுவோம், நீங்கள் வெயிட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக சார், நானும் வீட்டுக்கு தான் போகணும். தனியாக எப்படி போகிறது? நான் வெயிட் பண்ணுறேன். அப்புறம் தம்பி, வேறு சில டாக்ஸிக்காரங்க வெயிட் பண்ண மாட்டாங்க, அதான் கேட்டேன். உள்ளே வந்து உட்காருங்க. ஓகேயா? ஓகே சார் என்று பேசிவிட்டு அவர்கள் செல்ல காரை பார்க் செய்து விட்டு உள்ளே சென்றான். உள்ளே சென்று உட்கார்ந்து பக்கத்தில் இருந்தவரோடு பேசி கொண்டிருந்தான். ஒருவன் அவனுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்து கொடுத்தான். சார், எங்கே போகிறீங்க? இங்கே தான் இருக்கீங்களா? கவிதாவோட ட்ரெஸ் பை காருக்குள்ளே வச்சுட்டு வந்துட்டா, அதை எடுக்கத்தான். ஓ, உங்கள் ஒய்ஃபோட ட்ரெஸ்ஸு பையா? வாங்க சார். இல்லை தம்பி, பொண்ணோடது என்றவுடன் எடுத்து கொடுத்து விட்டு வந்து அமர்ந்தான். மனதுக்குள், ஓ, அவள் பேர் கவிதாவா என்று கல்யாண மேடையை பார்த்து கொண்டிருக்க, தங்கரதம் பூசி நடந்து வரும் சிலையாக அவளின் நடையழகு, சேலையை தொட்டு செல்லும் காற்று என்ன தவம் செய்ததோ, நெற்றியில் விளையாடும் பிறை போல அவளின் புருவங்கள், கண்களில் எத்தனை மின்னல்கள், கன்னத்தில் எத்தனை பிம்பங்கள், உதட்டில் எத்தனை மாயங்கள், பேச்சில் எத்தனை இனிமைகள். அவன் எண்ணத்தில் பல கவிவரிகள் தோன்ற மாடியிலிருந்து இறங்கி வந்தால் சக தோழிகளோடு கண் சிமிட்டாமல் அவளை பார்த்து கொண்டிருந்தான். பா, இப்படி இருக்காளே, சேலையில் பார்க்கும்போது இன்னும் அழகாக இருக்கா. பொண்ணுங்களுக்கு சேலையும் ஒருவித அழகுதான். சில நிமிடங்கள் கழித்து சாப்பிட அழைக்க சாப்பிட சென்றான். அங்கேயும் கவிதா சாப்பாடு பரிமாறி கொண்டிருந்தாள். சாப்பிட்டு கொண்டே அவளை பார்த்து கொண்டிருந்தான். இரவு 9 மணியானது. அவனுக்கு ஃபோன் வந்தது. சொல்லுங்கம்மா. எங்கடா, 9 மணி ஆயிடுச்சு, இன்னும் வீட்டுக்கு வரல? அம்மா, சவாரி ஒன்று வந்தேன், இனிதான் கிளம்பணும். வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகும்மா. ஒரு ஃபோன் பண்ணி சொல்லலாம்ல. வேலையாக இருந்தம்மா, மறந்துட்டேன். சரி, கவனமாக வா என்று ஃபோனை வைத்தார். தம்பி, கிளம்பலாமா? சரி சார், கிளம்பலாம் என்று எல்லோரும் காரில் ஏறினார்கள். காரும் நகர ஆரம்பித்தது. என்ன தம்பி, லேட் ஆகிடுச்சா? இல்லை சார், பரவாயில்ல. வீட்டு விசேஷம்னா அப்படி தான், என்ன பண்ணுறது? அதுவும் சரிதான். சில மணி தியாகங்களில் வீட்டை வந்தடைந்தன. தம்பி, இந்தாங்க. சார், எதுக்கு சார் இவ்வளோ பணம் தரீங்க? தம்பி, அங்கே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிங்க, அதான். இல்லை, வேணாம் சார், ஒரு சில டாக்ஸி டிரைவர்ஸ் அப்படி வாங்கலாம். நான் அப்படி இல்லை சார், இருக்கட்டும் என்று சவாரிக்குரிய பணத்தை வாங்கி கொண்டு கவிதாவையும் பார்த்தவாறு வீடு சென்றான். அம்மா, நீங்கள் வீட்டுக்கு போங்க, நாளைக்கு தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரும், வந்த அப்புறம் கூப்பிடுறேன். வாங்க. அதுக்கு முன்னால் அவங்க அட்ரஸ், அண்ணனோட அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க சார். எப்படியாவது யாருன்னு கண்டுபிடிச்சிருங்க சார் என்று அழுது கொண்டு முகவரியும் கொடுத்து சென்றார். பெருமாள், இந்த அட்ரஸ்க்கு போயிட்டு இமிடியட்டாக அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வாங்க. நான் டெட் பாடி இருந்த இடத்துக்கு கொஞ்சம் போயிட்டு வரேன் என்றவுடன் பெருமாள் அங்கே செல்ல லோகேஷ் அந்த டெட் பாடி இருந்த இடத்துக்கு சென்றான். சில நிமிடங்களில் லோகேஷ் அங்கே சென்று டெட் பாடி இருந்த இடத்தை சுற்றி பார்த்து கொண்டிருந்தார். மனதுக்குள், சுத்தி எந்த எவிடன்ஸ் இல்லையே, ஏதோ பிளான் பண்ணி பண்ண மாதிரி தான் இருக்குது. அதே சமயம் ஃபோன் வந்தது. சொல்லுங்கள் பெருமாள். சார், சதாசிவத்தை ஸ்டேஷனுக்கு கூட்டி வந்திருக்கேன், ஆனால் அவங்க வீட்டில் யாருமே இல்லை. பக்கத்தில் விசாரித்து பார்த்ததில் ஊரில் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகே, சதாசிவத்தை லாக்கப்பில் வைங்க, நான் வரேன். சில நிமிடங்களில் ஸ்டேஷன் வந்தார். பெருமாள், சதாசிவத்தை கூட்டிட்டு வாங்க என்றவுடன் அவனை கூட்டி வந்தார். வாங்க, உட்காருங்க சதாசிவம். சார், எதுக்கு சார் என்னை அரெஸ்ட் பண்ணீங்க? நீங்கள் முதல்ல உட்காருங்க, விசாரிக்கத்தான் கூட்டி வர சொன்னேன். உட்காருங்க என்றவுடன் உட்கார்ந்தார். சந்தோஷ் யார்? என்னோட தங்கச்சி பையன். எதுக்கு அவனை பற்றி என்கிட்ட கேட்குறீங்க? ஸோ, சந்தோஷ் இறந்து போனது உங்களுக்கு தெரியாது. என்ன சார் சொல்கிறீங்க? சந்தோஷ் செத்துட்டானா? சும்மா சாகலை, கொலை பண்ணியிருக்காங்க என்றவுடன் அதிர்ச்சியில் உறைந்தான் சதாசிவம். கொலை பண்ணிட்டாங்களா? யார் சார்? அது இருக்கட்டும், உங்களுக்கும் உங்கள் தங்கச்சிக்கும் சொத்து பிரச்சனை எதுவும் இருக்கா? நீங்கள் அவங்க கூட பேசுறது இல்லையாமே, உண்மையா? சார், அப்படிதான். இல்லை சார். ஓ, அப்படியா, ஒரு நிமிஷம் என்று ஃபோனை எடுத்து சந்தோஷமாக பேசிய ரெக்கார்டிங்கை போட்டு காட்டினான். அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தான். இது உங்கள் தங்கச்சி பேசினது தான், இது பொய்யா இல்லை நீங்கள் சொல்கிறது உண்மையா? சற்று அமைதியான சதாசிவம். சார், அவள் சொல்கிறத எப்படி சார் நம்புவீங்க? அவள் சொல்கிறது எல்லாமே பொய், அவளே சொத்து வெறி பிடிச்சவ. ஓகே, நீங்கள் போகலாம். ஆனால் சதாசிவம், கூப்பிடும்போது வரணும், எப்போ கூப்பிட்டாலும் வரணும். இப்போ போங்க. ஓகே சார் என்று சதாசிவம் சொல்லிவிட்டு சென்றான். சார், என்ன சார் விட்டுட்டீங்க? பெருமாள், சந்தோஷ அம்மா சொல்கிறத நம்புறதா இல்லை சதாசிவத்தை நம்புறதா? இவன் பொய் சொல்கிறானா இல்லை அம்மா உண்மை சொல்கிறானான்னு எதுவும் தெரியலை. ஆனால் ரெண்டு பேருக்கும் சொத்து பிரச்சனை உண்மையாக இருந்தால் சதாசிவத்தை சந்தேகப்படலாம். ஆனால் அம்மா சொன்னதுக்கு ஆதாரம் இல்லையே.
இப்போ என்ன சார் பண்ணுறது? ஊருக்கு போனவங்களை கண்டுபிடிச்சி அவங்களையும் விசாரிக்கணும். அதுக்கு முன்னால் அம்மாவுக்கும் சதாசிவத்துக்கும் சொத்து பிரச்சனை நடந்திருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ புரிஞ்சுக்கொள்ளலாம் யார் உண்மை சொல்கிறாங்கன்னு. அதை பற்றி அவங்க உறவுக்காரங்கிட்ட தான் கேட்கணும். ஆனால் சார், பெத்த புள்ள செத்து போயிட்டான், அம்மா பொய் சொல்ல வாய்ப்பில்லையே. அதுவும் சரிதான் பெருமாள், இந்த காலத்தில் யாரையுமே நம்ப முடியாது. சொத்துக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுற காலம் இது. சதாசிவம் அவனோட அக்காவை சொத்து வெறி பிடிச்சவனு சொல்கிறான். ஸோ என்ன தான் பண்ணுறது? நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட விசாரித்து பாருங்கள். ஆனால் விசாரிக்கிறது அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியக்கூடாது. புரியுதா? ஓகே சார், நான் கிளம்புறேன். பெருமாள், அவங்க எங்கே போனாங்கன்னு விசாரித்து அவங்களையும் எவ்வளோ சீக்கிரம் அரெஸ்ட் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். அப்போ தான் கேஸ் ஈஸியாக முடியும். சரி சார், கண்டிப்பாக என்று சொல்லி சென்றார். என்னடா இன்னைக்கு லேட்டாகி எழுந்திரிச்சிருக்க? ரொம்ப டயர்டுமா? நேற்று இரவு லேட்டாகி தான் வந்தேன். அதான் என்று பாத்ரூம் சென்றான். கவிதாவின் நினைவலைகள் அவனை சுற்றி கொண்டிருந்தன. குளித்து கொண்டிருந்தவன் சோப் போட்டு விட்டு கவிதாவின் நினைப்பில் துண்டை எடுத்து துடைத்து கொண்டு வெளியே வந்தான். இதை கண்ட அம்மா, சந்தோஷ், சுயநினைவுக்கு வந்தவாறு, என்னம்மா என்ன கோலம்டா இது? தலையில் உடம்புல சோப்பு நுர, எனத்த குளிச்ச நீ எனவும் கண்ணாடியை பார்த்துவிட்டு பாத்ரூமுக்குள் ஓடினான். சில நிமிடங்களில் வெளியே வந்தான். டேய், என்னடா அப்படி யோசனை உனக்கு? அம்மா, நீங்கள் எப்பயும் கேட்பீங்களே எப்படா கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு, பொண்ணு பார்க்கவான்னு. ஆமாம், நீ தான் எதுவும் சொல்ல மாட்டியே. அம்மா, ஒரு பொண்ணை பார்த்தேன் என்று பார்த்த நாளிலிருந்து சொல்லி முடித்தான். ஓ, அப்போ உனக்குள்ளே ஒரு காதல் மன்னன் ஒழிஞ்சுதான் இருக்கான். சரி, வீட்டு அட்ரஸ் சொல், போய் பேசி பார்க்குறேன். இப்போவே வேணாம்மா, ஒரு மாதம் போகட்டும். எதுக்குடா? அம்மா, அவளுக்கு தெரியாமல் பார்க்குறது, அவளை ரசிக்கிறது, பின்னால் நடக்கிறது ஏதோ மனசுக்கு சுகமாக இருக்குமா. இந்த ஒரு மாதத்துக்குள்ளே நான் அவளோட பேச முயற்சி பண்ணி லவ் சொல்லி பார்க்குறேன். அப்புறம் அங்கே போய் பேசுகிறத முடிவு பண்ணலாம். ஓ, அப்படியா? ஓகே, உன்னோட இஷ்டம். எப்போ சொல்கிறியோ அப்போ போகிறேன். சரியா? சரிம்மா என்று ரெடியாகி சாப்பிட்டு விட்டு தனது காரை எடுத்துக்கொண்டு டாக்ஸி ஸ்டேஷன் சென்றான். அத்தியாயம் 3. டாக்ஸி ஸ்டேஷன் வந்து நின்றான் சந்தோஷ். மச்சி, என்னடா நேற்று இந்த பக்கம் காணவே இல்லை? ரவியோட சவாரியை எனக்கு போக சொன்னான், அதான் போனேன். வீட்டுக்கு வரவே நைட்டு 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சுடா. ஓ, அப்படியா? திடீரென அந்த வழியாக கவிதா சென்றாள். அவளை பார்த்துவிட்டு, மச்சி இருடா, ஒரு டீ குடிச்சிட்டு வரேன். சந்தோஷ் அவளுக்கு பின்னால் அவளுக்கு தெரியாமலே சென்றான். அவள் கோயிலுக்கு சென்றாள். கோயிலுக்கு தான் போறா, பேசி பார்க்கலாம். கோயிலில் பேசுறதால கோபப்பட மாட்டாள்னு நினைக்கிறேன் என்று கோயிலுக்குள் சென்றான். அவள் உள்ளே சாமி கும்பிட்டு விட்டு மரத்தின் கீழ் அமர்ந்திருந்தாள். அங்கே தான் உட்காந்துருக்கா, பேசி பார்க்கலாம், யாருமே இல்லை என்று மனதைரியத்தோடு அருகில் சென்றான். அருகில் சென்று, என்னங்க என்னங்க எனவும் கவிதா திரும்பினாள். சொல்லுங்க என்று சில நொடி யோசித்து விட்டு, நீங்கள் நேற்று டாக்ஸி டிரைவராக வந்தவர் தானே? ஆமாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, நீங்கள் என்னை நேற்று தான் பார்த்துருக்கீங்க. ஆனால் நான் உங்களை கொஞ்ச நாளாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஃபாலோ பண்ணுறீங்களா? எதுக்கு? அன்னைக்கு முதலாவது தடவையாக உங்களை பார்த்த பிறகு என்னவோ தெரியல, என்னோட மனசு என்கிட்ட இல்லை. இது வரைக்கும் நான் இப்படி இருந்ததில்லை. நேற்று உங்கள் கூடவே சவாரி போகணும்னு கனவுல கூட நினச்சி பார்க்கல. அதுக்கப்புறம் கல்யாண வீட்டில் உங்களை சிலையில் பார்த்த பிறகு ஏனோ அதை எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரியல, உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. சரியாக சொன்னேன்னா இல்லை தவறாக சொல்கிறேனான்னு தெரியல, உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் சரியாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதை பாருங்க, எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பேச தெரியாது. நான் எந்த பையன் கூடயும் இப்படி பேசினதில்லை. இந்த காதல் எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. அம்மா அப்பாவுக்கு பிடிச்சி யாரை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக அப்புறம் காதல் பண்ணி வாழ்ந்துக்கலாம். அதுக்கு முன்னாடி காதல் செஞ்சு பிரச்சனை வந்து அம்மா அப்பாவோட பேரை கெடுக்க நான் விரும்பலை. இப்போ என்னங்க சொல்ல வரீங்க? பிடிக்கலையா? பிடிக்கிறதே பிடிக்காதது ரெண்டாவது. எங்கள் அம்மா அப்பா கிட்டே வந்து பேசுங்க, அவங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சம்மந்தந்தான் என்றவுடன் மனதில் அவனுக்கு ஒரு சந்தோஷம் மலர்ந்தது. சரிங்க, எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து உங்கள் வீட்டில் பேசுகிறேன். சரிங்க, நான் கிளம்புறேன் என்று கவிதா சென்றாள். உடனே டாக்ஸி ஸ்டேஷன் சென்று காரை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு சென்றான். அம்மா, அம்மா, என்னடா இப்போதான் போன உடனே வந்துட்ட? என்ன ஆச்சு? அம்மாவிடம் நடந்தவற்றை கூறினான். ஓ, அப்போ நல்ல குடும்பத்துக்கேற்ற பொண்ணு தான். ஆமாம்மா, வாங்க கிளம்பலாம். டேய், ஏண்டா அவசரப்படுற? நாளைக்கு நல்ல நேரம் பார்த்து போகலாம். இப்போவே போனால் அந்த பொண்ணு என்ன நினைக்கும்? அவங்க அம்மா அப்பா தான் என்ன நினைப்பாங்க. சரிம்மா, நாளைக்கு போகலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாங்க பெருமாள், கேஸில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா? சார்,
சந்தோஷம்மா சதாசியா வீட்டு பக்கத்தில் உள்ளவங்கிட்ட விசாரித்து பார்த்ததில் ரெண்டு பேரை கூட்டி வந்தேன் சார். அப்படியா, உள்ளே கூட்டிட்டு வாங்க. வாங்க உட்காருங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்கள் பெருமாள். சந்தோஷ் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. அப்படியா, கொடுங்க. ரொம்ப லேட்டாகி வந்திருக்கு. ஆமாம் சார், ஏதோ டிலே ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க சார். நான் கிளம்புறேன் சார். பெருமாள் நீங்கள் நில்லுங்க. சரி, உங்கள் ரெண்டு பேரோட பேர் என்ன? என் பேர் கந்தசாமி சார். இவர் பேர் முத்தையா. ஓகே, சொல்லுங்கள். சதாசிவத்தை தெரியுமா? ஆமாம் சார். இப்போ மீனாட்சி இருக்காளே வீடு, அங்கே தான் ராமையா இருந்தான். அவனோட வீடு தான் அது. ராமையா யார், மீனாட்சி யார்? சார், மீனாட்சி தான் சந்தோஷோட அம்மா, ராமையா மீனாட்சியோட அப்பா. ஓ ஓகே ஓகே, மேலே சொல்லுங்கள். ராமையா எங்களோட நண்பன் தான், ரொம்ப நல்லவன் சார். மீனாட்சிக்கு 15 வயசு இருக்கும்போது ராமையா பொண்டாட்டி இறந்து போயிட்டாங்க. அவன்தான் ரெண்டு பேரையும் வளர்த்தான். கஷ்டப்பட்டு உழைச்சி தோட்டம் வீடு வாசல்னு சொத்து சேர்த்து வச்சுருந்தான். சந்தோஷமாக தான் இருந்தாங்க. சில வருஷத்துக்கு அப்புறம் மீனாட்சிக்கு கல்யாணம் நடந்து கொஞ்ச நாளில் வீட்டில் தினமும் பிரச்சனை வருதுன்னு சொல்லுவான். ஏன்னு கேட்டால் சொத்து பிரச்சனைன்னு வா. சதாசிவம் எல்லாத்தையும் எழுதி கேட்குறான். மீனாட்சி புருஷன் மீனாட்சிக்கு சேர வேண்டியதை அவளுக்கு கொடுத்துட்டு சதாசிவத்துக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லுவான் சார். ஸோ ரெண்டு பேருக்கும் சொத்து பிரச்சனை வந்தது உண்மை? ஆமாம் சார். அப்புறம் என்னாச்சு? இந்த பிரச்சனை பெருசாக போயிட்டு சதாசிவம் மீனாட்சி புருஷனை அடிச்சிட்டான். இதை பார்த்த ராமையா சதாசிவத்துக்கு அடித்ததும் சதாசிவம் அப்பான்னு கூட பார்க்காம அடித்து தள்ளிவிட்டதில் கீழே விழுந்துட்டார். இதை பார்த்த மீனாட்சி புருஷன் சதாசிவத்தை அடிச்சிட்டாரு. அப்புறம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து பிரித்து விட்டாங்க. சில நாளில் ராமையாவுக்கு உடம்பு முடியாமல் போனது. சொத்து எல்லாத்தையும் மீனாட்சி பேருக்கு எழுதி வச்சுட்டு இறந்து போயிட்டாரு. அந்த கோவத்தில் வீட்டில் இருந்த நகை எல்லாத்தையும் திருடிட்டு ஊரை விட்டு போயிட்டான் சார் அந்த சதாசிவம். ஸோ சதாசிவம் தான் பொய் சொல்லியிருக்கான். ஆனால் அவ்வளோ சொத்து இருந்தோம் எதுக்கு சந்தோஷ் டாக்ஸி ஓட்டணும்? சொத்து எல்லாமே எழுதி வச்சு கொஞ்ச காலத்தில் குழந்தையும் பிறந்துடுச்சு. மீனாட்சி புருஷன் குடிக்கவும் சூதாட்டத்தில் ஈடுபடவும் ஆரம்பிச்சிட்டாரு. அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லை சார். யாரோ அவர் மனசை மாற்றி குடிக்கும் சூதாட்டத்துக்கும் அடிமையாக்கி சொத்து எல்லாம் வாங்கி எடுத்துட்டாங்க. கொஞ்ச நாள்லேயே அவர் கிட்னி பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டாரு. சந்தோஷ் அப்பாவை கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சதாசிவம் மேலே இன்னும் சந்தேகம் அதிகமாகுது. சரிதானே பெருமாள்? ஆமாம் சார். சரி, நீங்கள் ரெண்டு பேரும் போங்க. கூப்பிடும் போது வாங்க. அப்புறம் இங்கே விசாரிச்சதை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. சரி சார், நாங்கள் கிளம்புறோம் என்று இருவரும் கிளம்பினார்கள். பெருமாள், சதாசிவத்தை அழைச்சிட்டு வாங்க. இன்னைக்கு என்ன சொல்கிறேன்னு பார்க்கலாம். அம்மா கிளம்பலாமா? சந்தோஷ், இந்த சேலையை காருக்குள்ளவே, அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசி பார்க்கலாம். ஓகேன்னு சொல்லிட்டா இதை கொடுத்து கட்டிட்டு வர சொல்லலாம் சரியா? அம்மா எப்படிம்மா, இந்த ஐடியா எனக்கு கூட வரல. அதுதாண்டா அம்மா. சரிவா கிளம்பலாம். இருவரும் காருக்குள் அமர்ந்தன. சில நிமிடங்களில் கவிதா வீட்டை அடைந்தது. காரை விட்டு இறங்கி வாசலில் நின்று சார் சார் என்று அழைக்க கவிதா அப்பா வெளியே வந்தார். தம்பி நீங்கள் எங்கே? இங்கே இது யாரு? உள்ளே போகலாமா, கொஞ்சம் பேசணும். சரி வாங்க உட்காருங்க என்றவுடன் கவிதா அம்மாவும் வந்தார். கவிதா அறையின் வாசலில் மறைந்து பார்த்து கொண்டிருந்தாள். இது என்னோட பையன். கொஞ்ச நாளைக்கு முன்னால் உங்கள் பொண்ணை எங்கேயோ பார்த்துருக்கான். அப்போவே பிடிச்சு போயிடுச்சு பையனுக்கு. அப்புறம் அன்னைக்கு சவாரி உங்கள் கூட தான் வந்திருக்கான். இதை பற்றி நேற்று உங்கள் பொண்ணை கோயிலில் பார்த்து பேசியிருக்கான். பொண்ணு சொல்லியிருக்கா. இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை. அம்மா அப்பா கிட்ட பேசுங்க, அவங்களுக்கு பிடிச்சா ஓகேன்னு சொல்லியிருக்கா. பொண்ணை ரொம்பவே நல்லா வளர்த்துருக்கீங்க. சொல்கிறத சுருக்கமாக சொல்லிட்டேன். அப்புறம் பையன் சொந்தமாக தொழில் பண்ணுறான். சொந்தமாக தோட்டம் நிலம்னு சொத்தும் வாங்கி வச்சுருக்கான். இனி உங்கள் விருப்பம்தான். கொஞ்சம் இருங்க என்று உள்ளே சென்றார் கவிதா அம்மாவையும் அழைத்து கொண்டு. அம்மா ஒரே பயமாக இருக்குது, என்ன சொல்லுவாங்கன்னு. நான் என்ன பொய் சொல்லவே இல்லையே, உண்மைதானே சொல்லியிருக்கேன். நல்லதே நடக்கும், பயப்படாத. சில நிமிடங்களில் கவிதா அம்மா கையில் பலகாரங்கள் மற்றும் காஃபி கொண்டு வந்து கொடுத்தார். இது எல்லாம் எதுக்குங்க? உங்களுக்கு சம்மதமானு சொல்லிட்டீங்கன்னா அதுவே பெரிய சந்தோஷம். என்ன சம்மந்தி, இனிப்பாக பலகாரம் கொண்டு வந்திருக்கேன் புரியலையா என்றதும் இருவர் முகத்திலும் மகிழ்ச்சி பொங்கியது. எங்கள் பொண்ணுக்கும் சம்மந்தம்னு சொல்லிட்ட சம்பந்தி, ரொம்ப சந்தோஷம். சந்தோஷ் அதை எடுத்துட்டு வா என்றவுடன் சந்தோஷ் காரிலிருந்து சேலையை எடுத்து வந்தான். சம்மந்தி இது ஆசையாக வாங்கிட்டு வந்தேன் பொண்ணுக்காக. அது எதுக்கு காரில் வச்சுருந்தீங்க? ஒருவேளை உங்களுக்கு சம்மதம் இல்லைன்னா அதை இங்கிருந்து கொண்டு போக மனசு வராது, கவலையாக இருக்கும். அதான் உங்களுக்கு சம்மதமாக இருந்தால் சேலையை பொண்ணுக்கு கொடுத்து கட்டி பார்க்கலாம்னு தான். உடனே கவிதா அம்மா அதை வாங்கி கவிதாவிடம் கொடுத்தாள். சில நிமிடங்களில் கவிதா அந்த சேலையை கட்டி கொண்டு வந்தாள். என் கண்ணே படுறேன் போல இருக்குது, மகாலட்சுமி மாதிரி இருக்கா என் மருமக,
என்று எழுந்து நெற்றியில் முத்தமிட்டாள். சில நிமிடங்கள் பேசிவிட்டு, சமந்தி, ஜோசியர்கிட்ட நல்ல நாள் ஒன்று பார்த்து கல்யாண தேதி குறிச்சுக்கலாம். ஆமாம் சமந்தி, நீங்கள் பார்த்து ஒரு தேதி சொல்லுங்கள், நாங்கள் கிளம்புறோம் என்று சந்தோஷம் அம்மாவும் கிளம்பினார்கள். நானும் நல்ல பையன் ஒன்று கிடைக்க மாட்டானு தேடிட்டு இருந்தேன். கடவுளாக பார்த்து நல்ல பையன் ஒருத்தனை வீட்டுக்கு வர வச்சிட்டான். கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆமாங்க, உண்மைதான் என்று தமது வேலைகளை செய்ய ஆரம்பித்தார். சதாசிவத்தை பெருமாள் அழைத்து வந்தார். லோகேஷ் சிரித்தவாறு, வாங்க மிஸ்டர் சதாசிவம். அத்தியாயம் 4. என்ன சார் திரும்ப வர சொல்லியிருக்கீங்க? நான் ஏற்கனவே சொன்னேன்தான், திரும்ப கூப்பிட்டா வரணும்னு. சரி சார், சொல்லுங்க. விசாரிச்சதில் உங்கள் தங்கச்சி சொன்னதுதான் உண்மைன்னு தெரிய வந்திருக்கு. சார், அது எப்படி சார், எந்த சாட்சியும் இல்லாமல் விசாரிக்காமல் சொல்வீங்க? உங்களுக்கு, அப்பாவுக்கு, தங்கச்சிக்கு, தங்கச்சி புருஷனுக்கு என்னென்ன பிரச்சனை வந்திருக்குன்னு எனக்கு தெரியும். எப்படின்னு பார்க்குறீங்களா என்று அவர்கள் பேசியதை ஃபோனில் ரெக்கார்டிங்கை போட்டு காட்டினான். அதை கேட்டு சில நொடிகள் அதிர்ந்து போனான். முழுவதுமாக கேட்டுவிட்டு, சார், என் மேலே கோவத்தில் ஒரு சில பேர் இப்படியான பொய் கதைகள் சொல்லலாம், இதை நீங்கள் எப்படி சார் நம்புவீங்க? இதை பாருங்கள் சதாசிவம், நீங்கள் சொல்கிறது மட்டும் உண்மை இல்லை, சாட்சிகள் வச்சு தான் முடிவு பண்ண முடியும். உங்கள் மேலே உள்ள குற்றச்சாட்டு கன்ஃபார்ம் ஆகியிருக்கு, நீங்கள் பேசாமல் தான் இருக்கணும். தப்பு பண்ணது நீங்கள். பெருமாள், இவரை லாக்அப்பில் போடுங்க. சார், இப்படி பண்ணாதீங்க சார், விசாரணை முடியும் வரைக்கும் உங்களுக்கு வீடு இதுதான். பெருமாள் சதாசிவத்தை லாக்அப்பில் அடைத்தார். பெருமாள், இங்கே வாங்க. சொல்லுங்கள் சார். சதாசிவத்தோட வீட்டில் வேலை செய்கிறவங்க, அதாவது ரொம்ப காலமாக வேலை செய்கிற யாராவது இருந்தால் கூட்டிட்டு வாங்க. அவங்க மூலமாக சந்தோஷ் அப்பாவை சூழ்ச்சி பண்ணி கொண்டாங்களா இல்லை சாதாரண இறப்பு தானன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே சார், நான் விசாரித்து பார்த்து அப்படி யாராவது இருந்தால் அழைச்சிட்டு வரேன் என்று கிளம்பினார் பெருமாள். வணக்கம். வாங்க சம்பந்தி, திடீர்னு வந்திருக்கீங்க, எதுவுமே சொல்லாமல்? நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு எதுக்கு சொல்லிட்டு போகணும்? அதுவும் சரிதான், வாங்க உட்காருங்க என்றார் சந்தோஷ் அம்மா. கவிதா அம்மா அப்பா உட்கார்ந்தார்கள். பையன் எங்கே சம்பந்தி? அவன் சவாரிக்கு போயிட்டான், நைட்டு தான் வருவான். பொண்ணு எங்கே சம்பந்தி? அழைச்சிட்டு வந்திருக்கலாமே, பக்கத்து வீட்டில் அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டேன்னு அங்கே போயிட்டா சம்பந்தி. ஓ அப்படியா, இருங்க சம்பந்தி, காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சில நிமிடங்களில் சில உணவுப் பொருட்களையும் காஃபியும் கொண்டு வந்து கொடுத்தார். சம்பந்தி, அடுத்த மாதம் நிச்சயதார்த்தம் வச்சுட்டு அதுக்கு அடுத்த மாதம் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு நாங்கள் முடிவெடுத்தோம், என்ன சொல்கிறீங்க? அப்படியே பண்ணலாம் சம்பந்தி, நல்லது தான். சில நிமிடங்கள் பேசிவிட்டு அவர்கள் சென்றார்கள். அடுத்த மாதம் நிச்சயதார்த்த நாளும் வந்தது. அம்மா, ஏதோ பக்கத்து வீட்டுக்காரங்க அக்கம் பக்கம்னு இருக்காங்க, என்ன இருந்தாலும் மாமான ஒருத்தர் கூட்டிகிட்டு போனால் நல்லது தானம்மா? எனக்கு மட்டும் ஆசை இல்லையா, சொந்தம் வேணாம்னு தான் அண்ணன் ஊரை விட்டே போனான், இன்னும் எம்எல்ஏ கோவத்தில் தான் இருக்கான், எப்படி போய் பார்க்க சொல்கிற? ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுதாம்மா, போய் பேசி பார்க்கலாமே. நிச்சயதார்த்தம் இன்னும் 4 மணி நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ளே எப்படி ஆட்கள் வருவாங்க? அம்மா, அந்த ஊருக்கு போயிட்டு வர 1 மணித்தியாலும் போதும், பேசிட்டு வர 1.5 மணித்தியாலும் ஆகும், போகலாமா? எனக்கு நம்பிக்கை இல்லை அண்ணன் வருவான்னு, நீ சொல்கிறதுக்காக போகலாம் என்று கிளம்பினார்கள். 30 நிமிடங்களில் சதாசிவம் வீட்டை வந்தடைந்தார்கள். இருவரும் இறங்கி உள்ளே சென்று, அண்ணு அண்ணு என்று அழைக்க அங்கே வேலை செய்யும் ராமலிங்கம் வெளியே வந்தார். அம்மா, எப்படிமா இருக்கீங்க என்று கையெடுத்து கும்பிட்டு கண் கலங்கி நின்றான். ராமலிங்கம் அண்ணே, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கம்மா. நீங்கள் எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கோம் ராமலிங்கண்ணே, இது என்னோடய பையன், அப்படியே உங்கள் அப்பாவை பார்க்குற மாதிரியே இருக்குது என்று பேசி கொண்டிருக்கும் போது, ராமலிங்கம், யார் அது என்று வந்தான் சதாசிவம். அண்ணா என்று அழைத்தாள் மீனாட்சி. டேய் ராமலிங்கம், யாரை வீட்டுக்குள்ளே விடணும்னு உனக்கு தெரியாதா? மரியாதையாக உங்களை வெளியே போக சொல்லு. அண்ணே, நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்கண்ணே, அந்த உறவு எப்பயோ முடிஞ்சு போச்சு, மரியாதையாக வெளியே போயிடுங்க, இல்லை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வேண்டி வரும். மாமா, எனக்கு கல்யாணம், அதை சொல்ல தான் வந்தோம் மாமா. டேய் என்னடா மாமா, எங்கே கல்யாணம் நடந்த அண்ணன், கருமதி நடந்த அண்ணன், மரியாதையாக வெளியே போயிடு. சரி சரி, நாங்கள் போகிறோம் என்று மீனாட்சி சந்தோஷை கண்கலங்கி அழைத்து சென்றாள். ராமலிங்கம் கண்கலங்கி போய் நின்றார். இருவரும் காரில் ஏறினார்கள். இதுதான் சொன்னேன் போக வேணான்னு, நீ தான் வழுக்கட்டாயமாக போகணும்னு சொன்னேன், இப்போ அவமானப்பட்டு வர வேண்டியதாக இருக்குது, நாய்வால் எப்படி நிமித்த முடியும்? அது மாதிரி தான் எங்கள் அண்ணன், மன்னிச்சிருங்கம்மா. அதை விடு, சில நிமிடங்களில் வீட்டை வந்தடைந்தன. நிச்சயதார்த்தத்துக்காக அக்கம் பக்கத்தினர் மற்றும் சந்தோஷ் அம்மா கவிதா வீட்டுக்கு சென்றார்கள். வாங்க 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 சம்பந்தி, உள்ள வாங்க. எல்லோரும் குறித்த இடத்தில் உட்கார்ந்தன. பூசாரியும் 2 குடும்பத்தாருக்கும் பொதுவாக அமர்ந்தார். சந்தோஷின் டாக்ஸி ஸ்டேஷனில் இருக்கும் சில நண்பர்களும் மற்றும் சில நண்பர்களும் வந்திருந்தார்கள். அப்புறம் சாமி வந்துட்டாங்க, படிச்சிருங்க. ம், சரி. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாரும் வந்திருக்காங்களா? எல்லாரும் வந்திருக்காங்க சாமி, நீங்கள் படிங்க என்றார் சந்தோஷ் அம்மா.
சாமியாரும் எல்லாவற்றையும் படித்துவிட்டு அடுத்த மாதம் திருமண நாளும் குறிக்கப்பட்டது. எல்லோருக்கும் சம்மதம் தானே? தேதி குறிச்சதுல எதுவும் பிரச்சனை இருக்கா? சாமி, நீங்கள் நல்ல நாள் பார்த்து குறிச்சு தந்திருக்கீங்க, எங்களுக்கு என்ன பிரச்சனை சாமி? எல்லோருக்கும் மனப்பூர்வ சம்மதம். என்ன சொல்றீங்க சம்பந்தி? ஏண்டார் கவிதா அப்பா. ஆமாம் சம்பந்தி, எங்களுக்கும் சம்மதம். அப்புறம் என்ன, தட்டை மாற்றிக்கோங்கோ என்றார் சாமி. இரு குடும்பத்தாரும் தட்டை மாற்றி கொண்டார்கள். எல்லோரும் சந்தோஷமாக பேசிவிட்டு சாப்பிட்டு விட்டு விடை பெற்றனர். சில நாட்கள் கழித்து, வாங்க மாப்பிள, உள்ளே வாங்க. வணக்கம் அத்தை. என்ன மாப்பிள இந்த பக்கம், வாங்க வாங்க. பரவாயில்ல மாமா. என்ன வெக்கப்படுறீங்க, உட்காருங்க என்றவுடன் சந்தோஷ் உட்கார்ந்தான். மாமா, நான் வந்தது கவிதாவை என்று தடுமாறினான். ஐயோ, என்ன மாப்பிள தடுமாறிங்க, பயப்படாமல் சொல்லுங்க. கவிதா அறையின் வாசலில் ஒழுந்து நின்று பார்த்து கொண்டிருந்தாள். மாமா, கவிதாவை கூட்டிட்டு படத்துக்கு போயிட்டு அப்படியே பீச்சுக்கு போயிட்டு வரலாம்னு உங்ககிட்ட கேட்க வந்தேன். ஐயோ மாப்பிள, இதுக்கு எதுக்காக தடுமாறிங்க? தைரியமாக கேட்கலாம் தானே? நிச்சயம்தான் பண்ணியாச்சே. நிச்சயத்துக்கு முன்னால் போனாதான் தப்பு. அதில் என்ன, போயிட்டு வாங்க என்றார் கவிதா அப்பா. சில நிமிடங்களில் கவிதா ரெடியானாள். இருவரும் அவர்களிடம் சொல்லிவிட்டு சென்றார்கள். தியேட்டர், பீச், ஷாப்பிங் சென்றுவிட்டு மாலையானதும் வீடு செல்ல தயாரானார்கள். கார் சென்றது. வீட்டை நெருங்கினார்கள். வீட்டின் வாசலில் நிறைய பேர் நின்று கொண்டிருந்தார்கள். என்ன கவிதா, வீட்டுக்கு முன்னால் நிறைய பேர் நிற்கிறாங்க? தெரியலையே என்று வீட்டின் அருகே காரை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றார்கள். உள்ளே சென்றதும் இருவருக்கும் பேரதிர்ச்சி. கவிதா அப்பா இறந்து கிடந்தார். அருகே அம்மா அழுது கொண்டிருக்க அதன் அருகில் சந்தோஷமாகவும் அழுது கொண்டிருந்தார். கவிதா அழுது கதறிக்கொண்டு ஓடிப்போய் அப்பாவை கட்டிப்பிடித்து அழத் தொடங்கினாள். உடனே சந்தோஷம்மா அவன் அருகே வந்து, உனக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ண, எங்கடா போய் தொலைஞ்ச என்றவுடன் ஃபோனை எடுத்தான். ஃபோன் ஆஃப் ஆகியிருந்தது. அம்மா, ஆஃப் ஆகியிருக்குமா என்றதும் அவனை அறியாமல் கண்களில் இருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தது. சார் வணக்கம் சார். வாங்க பெருமாள், வீட்டுக்கு கிளம்ப தான் ரெடியாகிறேன், வந்துட்டீங்க. நான் நினச்சேன் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்கன்னு. வீட்டுக்கு போனால் தூக்கமே வருதில்ல சார், இந்த கேஸ் முடிக்காமல் சரியாக தூக்கமே இல்லை. அதான் பெருமாள், நானும் யோசிச்சுக்கிட்டே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்துட்ருக்கேன் சார். சதாசிவம் வீட்டில் ரொம்ப காலமாக வேலை பார்க்குற ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அப்படியா, வர சொல்லுங்கள். பெருமாள், சதாசிவத்துக்கு தெரியுமா இவர் உள்ளே வந்தது? தெரியாது சார், மற்ற வழியால் தான் கூட்டிகிட்டு வந்தேன். குட், வாங்க உட்காருங்க. உங்கள் பேர் என்ன? ராமலிங்கம் சார். சொல்லுங்கள் ராமலிங்கம், எத்தனை வருஷமாக அவங்க கூட வேலை பார்க்குறீங்க? சார், நான் ராமையாயா இருக்கும்போது அவர் வீட்டில் வேலை செஞ்சவன் சார். ஓ, அப்படின்னா மீனாட்சி, அவரோட புருஷன் எல்லாரையும் தெரியும்ல? தெரியும் சார். ம், ஸோ ராமையா, சதாசிவம் மீனாட்சி புருஷனுக்கு நடந்த பிரச்சனையப்போ அங்கே தான் நீங்கள் இருந்தீங்களா? ஆமாம் சார். சரி, எனக்கு அதை பற்றி தெரியும். எனக்கு தெரிய வேண்டியது மீனாட்சி புருஷன் எப்படி செத்தார், இயற்கை மரணம் தானா இல்லை சூழ்ச்சியா? சார், நான் ராமையாயா கூட வேலை செய்யும்போது எனக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காரு. ஆரம்பத்தில் ராமையா ஐயா சொன்னார், எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் பையன் கூட இருந்து நல்லது கெடுது சொல்லிக்கொடு, என்கிட்ட எப்படி வேலை செஞ்சியோ அப்படி அவன் கூட இருன்னு சொன்னார். ஆனால் சதாசிவம் இந்த மாதிரி மாறுவான்னு எதிர்பார்க்கல சார். ஐயா சொன்ன வார்த்தைக்காகவும் நான் வாக்கு கொடுத்ததுக்காகவும் தான் அங்கே வேலை பார்த்துட்ருக்கேன். சரி, நகையெல்லாம் திருடி கொண்டு போய் என்ன பண்ணார்? எல்லா நகையும் விற்று சின்னதாக வீடு ஒன்றும் சின்ன தோட்டமும் வாங்கினார். அதுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்ச சில பேரை வச்சு மீனாட்சி புருஷனோட பழக விட்டு நண்பர்களை ஆக்கி அவரை குடிக்க அடிமையாக்கிட்டாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போதையில் அவரை சூதாட வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சொத்த பிடுங்கிட்டாரு. ஒரு தடவை அப்படி குடிச்சிட்டு இருக்கும்போது தான் இறந்து போனார். ஆனால் சதாசிவம் இப்படி பண்ணது யாருக்குமே தெரியாது சார். அவர் நண்பர்களோட பேசுறது கேட்டிருக்கேன். சூதாட்டத்தில் தோத்து பத்திரங்களை கொண்டு வந்து கொடுப்பாங்க, அதையும் பார்த்துருக்கேன். ஸோ சதாசிவம் இவ்வளோ பண்ணியிருக்காரு, அப்போது சந்தோஷோட கொலைக்கும் தொடர்பு இருக்குமா பெருமாள்? சார், சந்தோஷ்னா மீனாட்சம்மோட பையனா? ஆமாம். ஐயோ, அந்த பையன் என்ன பாவம் பண்ணா, ஒரே ஒரு பையனாச்சே என்று அழ ஆரம்பித்தார். அழாதீங்க ராமலிங்கம். பெருமாள், சதாசிவத்தை கூட்டிட்டு வாங்க. அத்தியாயம் 5. சதாசிவத்தை அழைத்து வந்தார் பெருமாள். அங்கே ராமலிங்கம் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான் சதாசிவம். என்ன சதாசிவம் அப்படி பார்க்குறீங்க, உட்காருங்க. சார், இவன் எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? உங்கள் வீட்டில் வேலை பார்க்குறான், அதான் கூட்டிட்டு வந்தேன். சதாசிவம், நீங்கள் இனி எதையும் மறைக்க முடியாது, ஏன்னா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு. ஸோ பண்ண தப்ப ஒத்துக்கோங்க. சார், நான் எந்த தப்பு பண்ணலை, கோபத்தோடு எழுந்த லோகேஷ். யோ, நானும் பார்த்துட்டே இருக்கேன், ரொம்ப தான் பண்ணுறேன். ஏதோ பெரிய மனுஷனாக இருக்கிறதால மரியாதை தந்து பேசிகிட்டு இருக்கேன். ராமலிங்கம் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. சந்தோஷம் எதுக்கு கொலை பண்ண, உண்மையை சொல்லிடு, இல்லை பெரிய மனுஷனை பார்க்க மாட்டேன். சார், நான் தப்பு பண்ண சார், பண்ண தப்பு சொல்லிடுறேன். உடனே லோகேஷ் அமர்ந்தான். சொல்லு என்று தனது ஃபோன் ரெக்கார்டிங்கை ஆன் செய்தான்.
சந்தோஷின் அம்மா கவிதா வீட்டிலேயே இருந்தாள். சந்தோஷ் காலையில் அங்கே வந்தான். கவிதாவையும் அவள் அம்மாவையும் சமாதானப்படுத்தி கொண்டிருந்தார் சந்தோஷ் அம்மா. அம்மா, ஏதாவது சாப்பிட்டாங்களா? இல்லடா, எதுவுமே சாப்பிடல. சரி, நான் ஏதாவது வாங்கிட்டு வரேன் என்று சென்றான் சந்தோஷ். சில நிமிடங்களில் சாப்பாடு வாங்கி வந்து அம்மாவிடம் கொடுத்தான். அம்மா அவற்றை எடுத்து இருவருக்கும் கொடுத்தாள். வேணா சம்மந்தி, எதுவுமே சாப்பிட முடியல. சம்மந்தி, விதின்னு ஒன்று இருக்கு. என்ன பண்ணுறது, எல்லாரும் ஒரு நாள் போகத்தான் போகிறோம். என்ன, முன்னாடி சம்மந்தி போயிட்டாரு, அதையே நினச்சிட்டு இருக்காம சாப்பிடுங்க. வாமா கவிதா. நான்கு பேரும் சாப்பிட்டார்கள். சம்மந்தி, இதை கேட்க ஒரு மாதிரி தான் இருக்குது. முடியல கேட்குறேன். நல்லதானே இருந்தார், என்ன ஆச்சு? நல்லதாக இருந்தார். எங்கேயோ வெளியே போயிட்டு வந்து வீட்டில் உட்காந்தவர் தான், எந்திரிக்கவே இல்லை என்று அழ ஆரம்பித்தாள் சந்தோஷம்மா. சமாதானப்படுத்தினாள். இப்படியே சில நாட்கள் செல்ல நடந்ததை மறந்து பழைய நிலைக்கு வர ஆரம்பித்தார்கள். சந்தோஷ் அவர்களுக்கு தேவையானதை தினமும் வாங்கி கொடுக்க ஆரம்பித்தான். அவர்களின் கஷ்டமும் தீர ஆரம்பித்தது. அவன் சிறிது சிறிதாக சேர்த்து வாங்கும் சொத்துக்கள் சிலவற்றை கவிதா பேரிலும் எழுதி வைத்தான். சம்மந்தி, கல்யாணத்தை அடுத்த மாதம் வச்சுக்கலாமே. ஆமாம் சம்மந்தி என்று அன்றே அடுத்த மாதம் ஒரு தேதியும் முடிவு செய்யப்பட்டது. ஒரு நிமிஷம் சதாசிவம், நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி ராமலிங்கம் என்ன சொன்னார்னு கேளுங்க என்று ராமலிங்கம் பேசிய ரெக்கார்டிங்கை ஆன் செய்தான். அதை கேட்டு கொண்டிருக்க திடீரென பெருமாளுக்கு ஃபோன் வந்தது. லோகேஷிடம் சொல்லிவிட்டு சென்றான். அதை கேட்டுவிட்டு, சார், ராமலிங்கம் சொன்னது எல்லாமே உண்மைதான். சொத்துக்கு ஆசைப்பட்டு இதை பண்ணிட்டேன். அதை நினச்சி நான் ரொம்ப கவலைப்பட்டிருக்கேன் சார். சந்தோஷோட நிச்சயதார்த்து கூட தங்கச்சியும் சந்தோஷம் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்கள கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளாத குறையா திட்டி அனுப்பிட்டேன். ஏன்னா கௌரவம், ஒரு பிடிவாதம், கோபம் பாசத்தை மறைச்சிடுச்சு. ஆனால் இன்னும் அவங்க மேலே பாசம் வச்சுருக்கேன் சார். ஆனால் சொந்த தங்கச்சியோட பையனை கொலை பண்ணுற அளவுக்கு நான் இல்லை சார். அப்போது தங்கச்சியோட புருஷனை கொண்டது? சொத்துக்கு ஆசைப்பட்டு அதை பண்ணிட்டேன் சார். ஆட்களை வச்சு இப்படி பண்ணேன். ஆனால் நான் நேரடியாக அப்படி பண்ணுற அளவுக்கு தைரியம் இல்லை சார். சத்தியமாக சொல்கிறேன், சந்தோஷ் கொலைக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. தங்கச்சி புருஷன் எத்து போகிறதுக்கு நான் தான் காரணம். அதுக்கு எனக்கு தண்டனை கொடுங்க சார், நான் ஏற்றுக்கிறேன். ஸோ சந்தோஷோட கொலைக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படித்தானே சதாசிவம்? ஆமாம் சார். சதாசிவம், நீங்கள் போங்க, கூப்பிடும்போது வாங்க. நான் உங்களை விடுறதுக்கு காரணம் நீங்கள் தப்பை ஒத்துக்கிட்டீங்க. ஆனால் சந்தோஷ் விஷயத்தில் இன்னும் சந்தேகம்தான். நான் உங்களை லாக்கப்பில் வச்சுருந்தா ஊரில் உங்களுக்கு இருக்கிற மரியாதை இல்லாமல் போயிடும். அதுதான் உங்களை போக சொன்னேன். சந்தோஷ் கொலையில் உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னா திரும்ப அழைக்கும் போது நீங்கள் தைரியமாக வருவீங்க. நீங்கள் போங்க. ராமலிங்கம், நீங்களும் போகலாம். மற்ற கான்ஸ்டபிளை அழைத்து சந்தோஷ் அம்மாவை அழைத்து வர சொன்னான். சில நிமிடங்களில் அம்மாவை அழைத்து வந்தான். வாங்கம்மா உட்காருங்க. என்ன சார், வர சொல்லியிருந்தீங்க? யாருன்னு தெரிஞ்சிருச்சா? உங்கள் அனுதை கூப்பிட்டு விசாரித்தேன், இதை கேட்டு பாருங்கள் என்று ரெக்கார்டிங்கை ஆன் செய்தார். அதை கேட்டு சந்தோஷம்மா அதிர்ச்சியோடு கண்கலங்க ஆரம்பித்தார். சார், அண்ணன் ஏதோ சொத்துக்கு ஆசைப்படி இப்படி பண்ணிட்டாரு, அவரே ஒத்துக்கிட்டாரு. இன்னும் என் மேலே பாசம் வச்சிருக்கிறாரு, அது போதும் சார், அவரை விட்டுருங்க. ஆனால் சந்தோஷ் கொலவழுக்கு முடியும் வரைக்கும் யாரையும் நம்ப முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி அவங்கள கூட இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அதுக்காக தான் பெருமாள் போயிருக்காரு, அவங்கள கூட்டிட்டு வருவாரு. அத்தியாயம் 6. முகூர்த்த நேரம் வரப்போகுது, இன்னும் மண்டபத்துக்கு போகல, என்ன பண்றீங்க என்றார் சந்தோஷம்மா. அக்கா ரெடி ஆயிடுச்சுக்கா, கிளம்ப போறோம். சீக்கிரம் போங்க, மண்டபத்துக்கு சொந்தக்காரங்க வந்துருவாங்க, அவங்கள கவனிக்கணும், சீக்கிரம் போங்க என்று சந்தோஷ் அறைக்கு சென்றான். சந்தோஷ், ரெடி ஆகியாச்சா? ஆமாம்மா. சீக்கிரம் கோயிலுக்கு போயிட்டு அங்கே தாலி கட்டிட்டு மண்டபத்துக்கு போகணும், சீக்கிரம். சில நிமிடங்களில் எல்லோரும் கிளம்பினார்கள். கோயிலுக்கு சென்று அங்கே தாலி கட்டிய பின்னர் மண்டபம் நோக்கி சென்றார்கள். அங்கே எல்லோரும் இருவருக்கும் வாழ்த்து தெரிவித்து சாப்பிட்டு விட்டு சென்றார்கள். அன்று முதல் அவர்களின் திருமண வாழ்க்கை மிக சந்தோஷமாக ஆரம்பமானது. சில மாதங்கள் கழிந்தன. அம்மா, கவிதா புது வீட்டில் போய் கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம்னு ஆசைப்படுறாம்மா. அதில் என்னடா, போய் இருக்கலாம் தானே, இந்த வீட்டை விட்டு என்னால் வர முடியாது, நீங்கள் தான் டெய்லி வந்துட்டு போகணும். சரிம்மா. சில நிமிடங்களில் கவிதா பாத்ரூம்லேருந்து வெளியே வந்தாள். மறுநாள் புது வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே கவிதாவின் அம்மாவும் வந்திருந்தாள். கவிதா, என்ன அம்மா வந்திருக்காங்க? ஆமாம், அவங்களும் எங்கள் கூட தான் இருக்க போகிறாங்க, தனியாக இருக்க மாட்டாங்க பாவம். ம், சரி. இப்படியே சில நாட்கள் சென்றன. இந்த வீட்டையும் கவிதா பெயரிலேயே எழுதி வைத்திருந்தான். இப்படியே வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது. இருவரையும் அழைத்து வந்தார் பெருமாள். அவர்களை பார்த்தும் கோபத்தோடு எழுந்தார் சந்தோஷ் அம்மா. சம்மந்தி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எதுக்கு எதுவுமே சொல்லாமல் எங்களை போலீஸ் ஸ்டேஷனில் கூடி வந்திருக்கீங்க? நீங்கள் தானே என்னோடய பையனை கொண்டிருக்கீங்க. அத்தை, என்ன சொல்கிறீங்க, அவருக்கு என்ன ஆச்சு என்று கதறி அழத் தொடங்கினாள். என்னடி நடிக்கிறியா? நிறுத்துங்க. அம்மா நீங்கள் உட்காருங்க, நீங்களும் உட்காருங்க. கவிதாவும் அம்மாவும் அழுது கொண்டிருந்தார்கள். நீங்கள் தான் சந்தோஷ் மனைவியா? ஆமாம் சார், இது என்னோடய அம்மா. அத்தை என்ன சொல்கிறாங்க? எதுவுமே புரியலை, பயமாக இருக்கு சார்.
அவங்க சொல்றது உண்மைதான். சந்தோஷ் இறந்து 2 நாள் ஆகிடுச்சு. கவிதை அலறி அழ ஆரம்பிக்க அவளின் அம்மாவும் அழ ஆரம்பித்தாள். இருவரையும் கோபத்தோடு பார்த்து கொண்டிருந்தாள் சந்தோஷ் அம்மா. இங்கே பாருங்க, நடந்தது நடந்து போச்சு. உங்கள் மேலே இருக்கிற சந்தேகத்தை தான் இங்கே குட்டி வர சொன்னேன். சார், என்னோடய புருஷனை நான் கொலை பண்ணுன்னு சந்தேகப்படுறீங்களா? நீங்கள் தண்டி பண்ணியிருப்பீங்க, பையனோட சொத்துக்கு ஆசைப்பட்டு. சம்மந்தி, நீங்கள் எங்களை சந்தேகப்படுறீங்களா? நீங்கள் தானே பையனை பிரித்து தனியாக கூட்டிகிட்டு போனீங்க. ரெண்டு பேரும் நிறுத்துங்க ப்ளீஸ். பெருமாள், இவங்களை கொஞ்சம் வெளியே கூட்டிகிட்டு போங்க, விசாரிச்சுட்டு கூப்பிட்றேன் என்றவுடன் சந்தோஷின் அம்மாவை பெருமாள் வெளியே அழைத்து சென்றார். கவிதா, உங்கள் புருஷன் வெளியே போய் 2 நாள் ஆயிடுச்சு, இன்னும் வரைக்கும் நீங்கள் ஏன் தேடலை? சார், சவாரி போகிறேன்னு சொல்லிட்டு போனார். அப்புறம் ராத்திரி ஃபோன் பண்ணார். வெளியூருக்கு சவாரிக்கு போயிருக்கேன், வர லேட்டாகும்னு சொன்னார். அப்புறம் நாளைக்கு காலையில் ஊருக்கு நானும் அம்மாவும் போக போகிறோம், நீங்கள் வந்து கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வச்சிட்டேன். காலையில் சந்தோஷ் வீட்டுக்கு வரல, நீங்கள் ஏன் ஃபோன் பண்ணலை? நான் ஃபோன் பண்ணேன் சார், ஃபோன் ஆஃபில் இருந்தது. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன், ஒர்க் ஆகலை. நான் நினச்சேன் ஃபோன் கேபிள் வீட்டில் வச்சுட்டு போயிட்டாருன்னு. சில நேரங்களில் இப்படி தான் சார், 2-3 நாளைக்கெல்லாம் சவாரி போவார் சார். அப்படி தான் நினச்சிருந்தோம். ஊரில் இருந்து வந்து அத்தை வீட்டுக்கு தான் போனோம். அத்தை இருக்கலை. திரும்ப வீட்டுக்கு வரும்போது தான் போலீஸ் வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க என்று அழ ஆரம்பித்தாள். பெருமாள், சந்தோஷ் பாடி எடுக்கும்போது ஃபோன் இருந்துச்சாங்க? இல்லை சார், ஃபோன் இல்லை. போஸ்ட்மார்ட்டம் அனுப்பி ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் ஃபோன் கிடைக்கல. ஸோ அவரோட காரில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் கார் எங்கன்னு தெரியலையே. ஆமாம் சார், நீங்கள் வீட்டுக்கு போங்க, பாடி அனுப்பி வைக்கிறோம். கூடிய சீக்கிரம் யார் கொலகாரன்னு கண்டுபிடிச்சிருவோம். விசாரணைக்கு கூப்பிட்டேன், வரணும். ஓகேயா சார்? எங்களால் முடியல சார், இதை நம்பர் தான் இல்லையான்னு எதுவுமே புரியலை என்று அழ ஆரம்பித்தாள் கவிதா. பெருமாள், இவங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிவிடுங்க, அப்படியே பாடி அங்கே ஒப்படைச்சிருங்க. ஓகே சார். அப்படியே சந்தோஷமாக வர சொல்லுங்கள். சந்தோஷம்மா கோபத்தோடு பார்த்து கொண்டிருக்க அவர்கள் இருவரும் சென்றார்கள். உடனே கவிதா ஓடி சென்று சந்தோஷம்மா காலில் விழுந்து, அத்தை என்னையே சந்தேகப்படுறீங்களா? உங்கள் ரெண்டு பேர் மேலேயும் உசிரியே வச்சுருக்கேன், என்ன சந்தேகப்படுறீங்களா? அப்படி நான் தவறு பண்ணியிருந்தா கடவுள் எனக்கு தண்டனை கொடுப்பார் என்று கண்ணீரோடு சென்றாள். அத்தியாயம் 7. அம்மா உள்ள வாங்க, உட்காருங்க. இங்கே பாருங்க, கேஸ் ரொம்பவே சிக்கலாக இருக்குது. அவங்க பேசுகிறதும் எமோஷனல் ஆகிறத பார்த்தா அவங்க மேலே சந்தேகம் வரதில்லை, நடிக்கிறாங்களான்னு பார்த்தா கூட சந்தேகப்பட முடியாமல் தான் இருக்குது. நீங்கள் வீட்டுக்கு போங்க, சொல்லி அனுப்புகிறோம் என்று அனுப்பி வைத்தான் லோகேஷ். பெருமாள், சதாசிவத்தை சந்தேகப்படுறதா இல்லை கவிதா அவங்க அம்மாவை சந்தேகப்படுறதா எதுவுமே புரியல. கொலை நடந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம், கிளம்புங்க என்று அங்கே சென்றார்கள். சில நிமிடங்களில் அங்கே வந்து சேர்ந்தார்கள். பெருமாள், சுற்றி பாருங்க, இந்த வழியில் ஏதாவது சிசிடிவி கேமரா இருக்கான்னு என்றதும் பெருமாள் தேடிக்கொண்டிருக்க லோகேஷும் தேடிக்கொண்டிருந்தான். பெருமாள் கொஞ்சம் வாங்க. சொல்லுங்கள் சார். இந்த ரோட்டில் அந்த கடையில் சிசிடிவி கேமரா இருக்குது, அந்த பக்கமும் இருக்குது. ஒருவேளை இந்த கேமராவை செக் பண்ணி பார்த்தா ஏதாச்சும் ஃபுட்டேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்படி தெரிஞ்சிருந்தா அப்போவே பார்த்துருக்கலாம் சார். ஆமாம் பெருமாள். சரி வாங்க, போய் பார்க்கலாம். இருவரும் அந்த கடை நோக்கி சென்றார்கள். வணக்கம். வணக்கம் சார், வாங்க. உங்கள் சிசிடிவி கேமராவை கொஞ்சம் செக் பண்ணணும். ஏன்னா ஒரு கொலைக்கே சம்மந்தமாக சம்டைம் இந்த ரோட்டில் சந்தேகப்படும்படியாக யாராவது போயிருக்கலாம். அதான். கண்டிப்பாக சார், செக் பண்ணுங்கள். லோகேஷும் பெருமாளும் கொலை நடந்த நாளின் முன்னைய நாளிலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் எதுவுமே கிடைக்கவில்லை. தேங்க்ஸ். எந்த எவிடன்ஸும் கிடைக்கல, பார்க்கலாம் என்று கிளம்பினார்கள். சார், அடுத்த ஷாப் ஒன்று இருக்குது, அங்கே இருக்கு, வாங்க பார்க்கலாம். ம், வாங்க. அங்கே சென்று அவர்களிடம் சொல்லிவிட்டு பார்த்து கொண்டிருந்தார்கள். பெருமாள், பாருங்க, இங்கே நிறைய பேர் போகிறாங்க வராங்க. பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கும் சில பேர் போகிறாங்க. நமக்கு சந்தோஷோட டாக்ஸி எதுன்னு தெரியாது. ஒருவேளை சந்தோஷ் இந்த நேரத்தில் இந்த இடத்துக்கு போகிறான்னு வச்சுக்குவோம். அவனை நாங்கள் இதுவரைக்கும் உசுரோட பார்த்ததில்லை. அவங்க அம்மாவை கூட்டிட்டு வருவோம். ஸோ அவங்களுக்கு தெரியும் தானே? ஆமாம் சார், அதான் கரெக்ட். நான் போய் கூட்டிட்டு வரேன். சில நிமிடங்களில் அம்மாவை அழைத்து வந்தார். வாங்கம்மா உட்காருங்க என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். சில நிமிடங்களில், சார் இது பையனோட கார் தான். அப்படியா? அந்த கார் ஒரு வீட்டின் அருகே நிற்க இறங்கி உள்ளே சென்றான். சார், என்னோட பையன்தான் சார். அவன் உள்ளே சென்று சில மணித்தியாலங்கள் வெளியே வரவில்லை. 9:13 வீட்டுக்குள் இருந்து வேறொருவன் வந்து காரை உள்ளே பார்க் செய்தான். 11:30 ஆட்டோ ஒன்று வெளியே வந்தது. அதில் 3 பேர் இருப்பது போன்றிருந்தது. அதில் ஒரு பெண்ணும் இருந்தாள். பெருமாள், நாங்கள் அந்த கடையில் பார்க்கும்போது இந்த ஆட்டோ அந்த ரோட்டில் போனதை பார்த்தேன். உடனே அந்த வீடியோவை தனது ஃபோனில் வீடியோ ரெக்கார்ட் செய்து அந்த வீடு நோக்கி சென்றார்கள். அங்கே காரினுள் அம்மாவை இருக்க சொல்லிவிட்டு அங்கே சென்று கதவை தட்டினார்கள். சார், நீங்கள் உள்ளே போங்க, உங்களை விசாரிக்கணும். தயக்கத்தோடும் பயத்தோடும் உள்ளே அழைத்தான். 1 நிமிஷம் என்று கார் பார்க்கிங்குக்கு சென்றான். அங்கே கார் நின்று கொண்டிருந்தது. அதை பார்த்துவிட்டு, மிஸ்டர் சந்தோஷ் எங்க
சந்தோஷ், சந்தோஷ் என்று நடுங்க ஆரம்பித்தான். அவனை அழைத்து கொண்டு உள்ளே சென்றார்கள். உங்கள் பேர் என்ன? ஆனந்த் சார். என்னாச்சு? எதுக்கு சந்தோஷம் கொலை பண்ணீங்க? நீங்கள் பொய் சொல்ல முயற்சி பண்ண வேண்டாம். பிகாஸ் லாஸ்ட்டாக உங்கள் வீட்டுக்கு வந்த சந்தோஷ் உயிரோடு வெளியே போகலை. என்னாச்சு சார்? உண்மையை சொல்லிடுறேன் சார். ஒரு தடவை நானும் பொண்டாட்டியும் வெளியூர் போன நேரம் ராத்திரி ஆனதால் கடைசி பஸ் மிஸ் ஆகிடுச்சு. அதனால் ரோட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சந்தோஷ் சவாரி போயிட்டு அந்த வழியை வந்தான். அதில் லிஃப்ட் கேட்டு வீட்டுக்கு வந்தோம். அப்போவே சந்தோஷ் எங்கள் கூட க்ளோஸ் ஆகிட்டான். அப்போவே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். எங்களோட வீட்டில் காஃபி குடிச்சிட்டு தான் கிளம்பினான். அப்புறம் இந்த பக்கம் வந்தால் வீட்டுக்கு வந்துட்டு தான் போவான் சார். ஸோ நல்லதுன்னு உங்கள் கூட பழகியிருக்காரு? அப்படி தான் சார் நினச்சேன். ஒரு நாள் வீட்டுக்கு வந்திருக்கான் பகலில். வீட்டில் சாப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு உட்காரு, கடையில் பிபிக்யூ ஆர்டர் பண்ணியிருக்கேன், எடுத்துகிட்டு வரேன்னு நான் வெளியே கிளம்பிட்டேன் சார். பொண்டாட்டி பாத்ரூமில் குளிச்சுட்டு இருந்தா. அது அவன் வீடியோ பண்ணிட்டான் சார். அப்போது அது எனக்கு தெரியலை. கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் என்னோடய ஃபோனுக்கு அந்த வீடியோவை மெசேஜ் பண்ணியிருந்தான். நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் சார். போலீஸுக்கு போனால் நெட்டில் அப்லோட் பண்ணிடுவேன், குரூப்பில் போடுவேன்னு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பித்து பணம் கேட்க ஆரம்பிச்சிட்டான் சார். இப்படி அடிக்கடி பணம் கேட்டு தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டான். நாங்களும் கொடுத்து கொடுத்து பொண்டாட்டி நகையெல்லாம் அடகு வச்சிட்டேன் சார். அந்த பணத்தை வச்சு வீடு வாசல்னு சொத்து வாங்கி போட்டுட்டான் சார். இனி எங்களால் கொடுக்க ஒன்றும் இல்லை. வேறு வழி தெரியாமல் பணம் தரேன்னு அவனை வீட்டுக்கு அழிச்சு கொலை பண்ணிட்டோம் சார். இதுதான் சார் நடந்துச்சு. இது மாதிரி பல பேருக்கு சந்தோஷம் இப்படி பண்ணியிருக்கான் சார். ஸோ அவன் தப்பு பண்ணால் நீங்கள் சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டீங்க? வேறு வழி தெரியல சார். போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி ஏதாவது ஆனால் மானத்தை இழந்து உசுறு வாங்கி என்ன பையன் சார்? உங்கள் இடத்துலேருந்து நான் இதை யோசித்து பார்த்தா நீங்கள் சொல்கிறது புரியுது. ஆனால் இதை நான் போலீஸாக சிந்தித்து பார்த்தா சட்டத்துக்கு மதிப்பளிக்கணும் என்று இருவரையும் அரெஸ்ட் செய்து வெளியே அழைத்து வந்தான். வாசலில் சந்தோஷ் அம்மா இவர்கள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தாள். அம்மா என்று லோகேஷ் பேச ஆரம்பிக்க, வேணாம் சார், என்னோடய பையன் ரொம்ப நல்லவன், நல்லதாக உழைச்சி எங்களை காப்பாற்றணும்னு நினச்சேன். ஆனால் பையன் வெளியே எப்படி இருக்கான்னு தெரியாமல் போயிடுச்சு. அநியாயமா கவிதாவையும் சம்மந்தியையும் சந்தேகப்பட்டுட்டேன். தம்பி, உனக்கும் பொண்டாட்டிக்கும் பையன் பண்ணது பெரிய துரோகம் தான். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன். ஏன் கொலை பண்ணுன்னு கேட்க மாட்டேன். ஏன்னா அவன் உசுரோடு இருந்து இந்த மாதிரி பல பேரோட வாழ்க்கையை கெடுத்திருப்பான் என்று நடக்க ஆரம்பித்தாள். அம்மா எங்கே போகிறீங்க? இனி எனக்கு எந்த வேலையும் இல்லை. இவங்களுக்கு பெரிய தண்டனை எதுவும் வாங்கி கொடுத்துடாதீங்க. இருவரும் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டு செஞ்ச குற்றம் நிரூபிக்கப்பட்டதாலும் இவர்களின் பக்கமும் நியாயம் இருந்தும் சட்டத்தை மீறியதற்காக இருவருக்கும் 2 வருடங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. சந்தோஷ் அம்மா கவிதா மற்றும் அவளின் அம்மாவிடம் நடந்தவற்றை கூறி மன்னிப்பு கோரி அவர்கள் இருந்த வீட்டை அனாதை ஆசிரமத்திற்கு எழுதி கொடுத்துவிட்டு கவிதா அம்மா வீட்டிலேயே மூவரும் இருந்தார்கள். சம்மந்தி, அவன் என்னதான் கெட்ட வழியில் அந்த சொத்துக்களை சேர்த்தாலும் அந்த பாவத்தை கழிக்க அனாதை குழந்தைகளுக்கு வீடாக இருக்கட்டும் என்றாள் சந்தோஷ் அம்மா. விசாரணை முடிந்தது. மீண்டும் அடுத்த ஒரு கதையில் சந்திக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கதை கதைப்போம் தோழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.